கொஞ்சமாக கொத்தமல்லி வேரை கட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குங்க. அதனால் குப்பையில் போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில். நான் 6-5 மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் சைஸ் உள்ள பட்டையை நான் 3 சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா 1 5 கிராம்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூன் வச்சுக்கலாம். 4 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். 1/8 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்றேன். தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். 1 தக்காளியை நான் கட் பண்ணி போட்டு அதையும் அரைச்சிக்கிறேன். அதோட 1 வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்ல மையை அரைச்சி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் எஸ்ஆர் மல்லிப்பொடியும் 1/2 டீஸ்பூன் நான் எஸ்ஆர் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். போட்டு லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து நம்ம மிச்சத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போது 1/2 கிலோ நேச்சர் டீ தூள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலையும் கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீஸ்பூனும் கிடைக்கும். 1/2 கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, விலையும் கம்மியாகும். அட் த சேம் டைம் ஒரு அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குளிக்கரண்டியும் கிடைக்கும். இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணையை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேரையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும். வெட்டி வச்சுருந்த 1 முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த எஸ்ஆர் இடித்த சாம்பாரை நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 30 செகண்ட்ஸ் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன், 1/2 டம்ளர் தோரம்பருப்பை போட்டிருக்கேன். இதில் தண்ணியை வடிச்சுட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1 1/2 டம்ளருக்கு பருப்போடு சேர்த்து 1 1/2 டம்ளர் வருது, அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டீம் வரட்டும், அப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த புளித்தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த லிக்விடி கன்சிஸ்டன்சியும் இப்போ வந்துடும். 2-3 மினிட்ஸ் வச்சுட்டாலே அந்த புளியோட பச்சை வாடை அசால்ட்டாக போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். கீ நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு போட்டாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வா, இது மத்தியானம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்றவங்க ஒரு கிரேட் பாக்கியசாலி. அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அதோட வெட்டி வச்சுருந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, அதோட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதும் அப்படியே கொஞ்ச நேரம் வறுபடலாம். அதுக்காக செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வறுத்தா போதும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் வடித்த சாதத்தை இப்போ சேர்த்துக்கிறேன்.
இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன் எவ்வளவு ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க இது வச்சு சாம்பார் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். அன்னன்னி ஆர்டர் அன்னன்னிக்கு அரைச்சு அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். சத்தியமா உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. ஸ்பூன் நான் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இதில் அரை வெங்காயத்தை நான் கிரேட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரை தக்காளியை வெங்காயத்தை மாதிரியே கிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு மூணு சிட்டிக்கு மஞ்சத்தூள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். திருப்பியும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு முட்டை கருவை நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி மசீர் இருக்கிறதுனால நான் இதில் பண்ணிக்கிறேன். வேணா வீட்டில் இருக்க தோசை திருப்பியில் கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி. இப்போ நம்ம இதில் முட்டை மட்டும்தான் போடணும். மஞ்சக்கருவு எடுத்த முட்டையை நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை சாதத்தை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் நான் பட்டரும் சேர்த்துக்கிறேன். கால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ நான் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் நான் மிளகையும் சேர்த்துக்கிறேன். என்னோடய தோசைக்கல் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் முட்டை சாதத்தை தோசைக்கல்லையே செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்க கடாயில் கூட செய்யலாம். நம்ம பண்ணி வச்சிருந்த கிரேவியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். எப்படி இருந்துச்சு? மவுத் வாட்டரிங். பண்ணும்போது எப்போ இந்த டிஷ்ஷு முடியும் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிடலாம். குழச்சி வடித்து வச்ச சாதத்தை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பசங்க நல்லா மசிச்சாதான் தயிர் சாதம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காலின் செஞ்சு பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். அரை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிறேன். தயிரும் பாலும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்ச வத்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இருபத்தஞ்சி பூண்டு பல்லை நான் போட்டு லேசாக இடிச்சுக்கிறேன். அதாவது ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கிட்டா இது போதும். நல்லா காஞ்சிருச்சு. இருந்த 25 பூண்டு பல்லை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்ல பொன் நிறமாக இதோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அதே எண்ணெயில் ஒரு 30-35 மிளகு நான் சேர்த்துக்கிறேன். போட்டு இப்படி வறுக்கும் போதே மிளகு நல்லா வாட வரும், நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சூப்பராக அரைஞ்சிருச்சு. நம்ம பூண்டு மிளகெல்லாம் வதக்கினோம் இல்லையா, அந்த ஆயில் அப்படியே இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த டயத்தில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இருக்கும்போது நான் அரைச்சி வச்சுருந்த ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன்.